Hi guys, welcome to my channel Cloth Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா அலோவ் ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ண போறோம்னு தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அலோவ் ப்ளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் பண்ணோன்றத வந்து வீடியோ நான் போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அலவ் ப்ளவுஸில் வந்து என்ன இஷ்யூ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஆர்ம்ஹோலாண்டை வந்து சுருக்கமாக இருக்குது, அவங்களுக்கு துணி வந்து நிறைய நிற்கிது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லையுமே நிற்கிது, லெஃப்ட் ரைட்டு ரெண்டு சைடுமே நிற்கிது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அலவ் ப்ளவுஸில் உள்ள இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம புது ப்ளவுஸில் வெட்ட போகிறதுல எப்படி வந்து இதை சால்வ் பண்ண போகிறோம், அது எப்படி அந்த ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம இந்த ப்ளவுஸை வந்து கட்டிங் பண்ண போகிறோம், ஸோன்றது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நடுவில் ஏதாவது உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். கைஸ் இப்போ இதில் தான் வந்து நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். இது வந்து லைனிங் கிளாத்து, இது வந்து ஒரிஜினல் கிளாத்து, ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கில் வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் கிளாத்தில் வெட்டுவோம். இப்போ நம்ம லைனிங்கில் வெட்டுறதுக்காக ஃபஸ்ட்டு மார்க் போட்டுக்கலாம். அலவ் ப்ளவுஸு, அலவ் ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஷோல்டர் கணக்கெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். பத்தரை இன்ச் இருக்கு, இங்கே நம்ம எழுதி வச்சுக்குவோம். அப்புறம் அப்படியே இந்த பேக் மெஷர்மெண்ட்டையும் வந்து அளந்துக்கலாம். பதினேழு ரேஞ்ச் இருக்கு. அப்புறம் இந்த ஷோல்டர் வித்து வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் இருக்கு, அதையும் எழுதிக்கலாம். இப்போ இந்த ஷோல்டருடைய அளவு வந்து 10.5 இன்ச் இருந்துச்சு இல்லையா, இப்போ 10.5 வந்து நம்ம பாதியாக வச்சுக்கலாம், 5.5 இன்ச்சு. மார்க் எக்ஸ்ட்ரா காலையும் தள்ளி ஒரு மார்ஜி, ஷோல்டர் வித்து வந்து 2.5, 2.5க்கும் ஒரு மார்க் பண்ணிடலாம். இப்போ இடுப்பளவு பார்த்துலாம், பேக்கை முடிச்சு போட்டு வந்து இந்த பேக் மெஷர்மெண்ட் நம்ம பண்ணியிருந்தோம், 17 இன்ச் இருந்துச்சு கரெக்டாக. 17.5 வந்து பாதியாக டிவைட் பண்ணிக்கலாம், 8.75 இன்ச்சு. 8.75 இன்ச்சில் வந்து ஒரு மார்க்கு எக்ஸ்ட்ரா, ஒரு 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க்கு, இது எக்ஸ்ட்ரா சைட்டில் வந்து மார்ஜின்காக. அப்புறம் இப்படி மடிச்சுட்டு நம்ம பேக் கூடிய நெக்குக்கும் மெஷர் பண்ணிக்கலாம், எவ்வளோ நம்ம வைக்கணும்னு சொல்லிட்டு பின்னாடி கழுத்து. இப்போ ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக.
இப்போ வந்து நம்ம ஆர்ம்ஹோல் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். எப்பவுமே ஆர்ம்ஹோல் மெஷர்மெண்ட் நீங்கள் வந்து அளக்கும்போது இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சு அளக்கக்கூடாது, பேக் சைட் வச்சுட்டு தான் அளக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் நம்ம கவர் தட்டு எடுத்திருப்போம், ஸோ அதனால் வந்து கணக்கு கரெக்டாக வராது. நீங்கள் பேக்கில் வச்சு தான் மெஷர்மெண்ட் பார்க்கணும். இப்படி வச்சுட்டு இங்கே இன்ச் டேப்பில் அளந்துக்கலாம். நீங்கள் நார்மலாக இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்குது. லைட்டாக இப்படி விழுத்த மாதிரி பண்ணிக்கணும், லைட்டாக. அப்போ 7.5 இன்ச் வருது. நீங்கள் கரெக்டாக இங்கேருந்து வச்சு பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் இப்படி வந்துடும். ஸோ நம்ம இந்த கார்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் போட்டுருங்க. மார்க் போட்டு இங்கே ஒன்று பண்ணிவிடுங்க. பண்ணிட்டு இப்படியே இப்படியே எடுத்துடுவாங்க. இப்போ இது நான் அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா மார்க்கு, அந்த மார்க் வந்து கரெக்ட் கிடையாது. இப்போ நான் செகண்ட் மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள், அதுதான் கரெக்டு. இப்போ எதுக்காக வந்து இந்த மார்க் நான் ஃபஸ்ட்டு மார்க் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன்னா, நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ளவுஸில் வந்து ப்ளவுஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆர்ம்ஹோலில் மட்டும் வந்து துணி நிற்கிது, ஃப்ரண்ட்டில் பேக்கில் ரெண்டு சைட்லேயுமே வந்து எக்ஸ்ட்ரா துணி நிற்கிது, அதை பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ணிவிட்டு எப்படி வெட்ட போகிறோம் தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த அளவு க்ளோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த ஷேப் எடுத்துருக்கிறது. இப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்படியே எடுத்துகிட்டு போயிடாங்க பாருங்கள். ஸோ இது எப்படி நான் ஆக்சுவலாக இப்படி வரணும், இந்த பக்கத்துலேருந்து இப்படி ஆகிட்டு இப்படி போகணும். இங்கே பாருங்கள், நான் இதிலே மார்க் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸோ இப்படி வந்திருக்கணும் கட்டிங்கு. அப்போ இப்படி வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த துணியே நின்று இருக்காது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெட்டும்போதே இந்த இடத்துலேருந்து இப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க ரவுண்டு. ஸோ அந்த உங்களுக்கு இங்கேருந்தே அப்படியே முடிஞ்சு பாருங்கள், இங்கேருந்தே இப்படியே இந்த பக்கமாக போயிடுச்சு பாருங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த பக்கம் வந்துட்டு இப்படி டவுன் ஆகிட்டு இப்படி போகணும். அப்போ தான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி வந்து இப்படி உள்ளே போயிடும். உள்ளே போயிடுச்சுன்னா இந்த ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து உக்காந்துரும். இங்கே பாருங்கள், இப்படி வந்து உக்காந்துரும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் ஃபஸ்ட்டு இருந்த மார்க்குக்காக தான் இந்த மார்க் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் வந்து கட்டிங் பண்ணிவிட்டு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அது ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணோன்றது நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஒன்ஸ் ஒரு வாட்டி நம்ம அளந்து பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம பேக்கை வந்து வெட்டிடலாம். அதுக்கு முந்தி வந்து பேக்குடைய நெக்குக்கும் ரவுண்டு ஒன்று போட்டுக்கலாம். ஏன்னா ரவுண்ட் நெக்கு தான் நம்ம வெட்ட போகிறோம். ஓகே, பேக் வெட்டிடலாம். இப்போ அந்தந்த இடத்துல மேட்ச் போட்டுக்கலாம் கரெக்டாக, எவ்வளோ மடிக்க போகிறோம், எவ்வளோ சைட்டில் பிடிக்கணுன்றதுக்காக. இப்போ பாருங்கள், பேக் வந்து வெட்டிட்டேன். ஸோ ஆர்ம்ஹோலுடைய ஷேப்பை பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்ம்ஹோலில் துணி நிற்கவே நிற்காது, ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டுமே காமிச்சிடுறேன்.
நம்ம எப்பவுமே நார்மலாக போடுற மாதிரி பேக்கை வச்சுட்டு ஃப்ரெண்டுக்கு தேவையான மார்க் பண்ணிக்கலாம். இந்த பேக்குக்கு நேச் போட்டிருக்கோம் இல்லையா, இருக்கு அது, அதுலேருந்து ஒரு முக்காயும் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று போடுறோம். கரெக்டாக அதுலேருந்து ஒரு முக்காயும் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் ஒன்று போட்டுக்குவோம். அந்த முக்காயும் எதுக்கு தள்ளுறோம்னா, நம்ம ஆர்ம்ஹோலில் டாட் பிடிப்போம் ஃப்ரண்ட்டில், ஸோ அதுக்காக அந்த ஃப்ரண்ட்டுக்கு நம்ம முக்காயும் தள்ளி போடுறோம் பிஃபோராகவே. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து பேக்கை வந்து எடுத்துடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவு ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பேக்கை விட ஃப்ரண்ட்டு சின்னதாக இருக்குது. இங்கே பாருங்கள், நாலாக இவங்க போட்டு இதில் வந்து கட்டிங் பண்ணலை, ஸோ பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து சின்னதாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம இப்படி எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஜாயிண்ட் வந்து இப்படி வெளியில் வருது, இங்கே பாருங்கள். ஸோ அதுக்கு நம்ம எப்படி பண்ணணும்னா, இப்படி ப்ளவுஸை எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே அறுக்காத் போட்டிருந்தோம் இல்லையா முக்காயும் தள்ளி, ஸோ அந்த இடத்துல இப்படி ஃப்ரண்ட்டை இப்படி வச்சுட்டு ஃப்ரண்ட்டுடைய சைடு அறுக்காத இடுக்கெல்லாம் கூடாது கரெக்டாக இப்படி வச்சிடணும். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கரெக்டாக இங்கே ஹை பட்டி வந்து எண்டு வருது, அந்த ஹை பட்டிலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து நம்ம இந்த பக்கம் தள்ளிக்கணும். ஹாஃப் இன்ச் தள்ளிட்டு மார்க் பண்ணணும். ஸோ எதுக்காக ஹை பண்ணி அந்த கரெக்டாக பண்ணாமல் நான் ஹாஃப் இன்ச் தள்ளி பண்ணணும்னு சொல்லி சொல்கிறேன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டாட்டுக்காகன்னு சொல்லி தள்ளி போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதில் தான் நம்ம கரெக்டாக இப்படி வச்சு பார்க்குறோம். வச்சு பார்க்கும்போது ஸோ நம்ம கரெக்டாக மார்க் பண்ணுறோம்னா, நம்ம அந்த டாட்டுக்குன்னு ஒரு முக்காயிச்சு விட்டோம் பாருங்க, அந்த முக்காயிச்சு வந்து கேப்பே இல்லாமல் போயிடும். அப்புறம் வந்து நம்ம டாட் பிடிக்கும்போது ஆமூல் சின்னதாகிடும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இங்கே கரெக்டாக வச்சுட்டு அந்த கால் இன்ச் வந்து இங்கே, சாரி ஹாஃப் இன்ச் வந்து இங்கே நான் தள்ளிட்டேன். ஓகேங்களா, இப்போ இதே வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ப்ளவுஸ் ரெண்டுமே வந்து சமமாக இருந்துருந்துச்சுன்னா, நான் இப்போ இங்கேருந்து இப்படி வச்சு பார்த்துருக்க தேவையே கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி இப்படி மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மார்க்லேயே நான் சைடு இது வந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டிருப்பேன். ஸோ இப்போ இது வந்து பேக்கு பெருசாகவும் ஃப்ரண்ட்டு சின்னதாக இருக்கிறதுனால தான் இந்த ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இங்கே ரெண்டு மார்க் போட்டிருக்கோம், இது ஸ்டிச்சிங் பண்ணுறது, இது எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்காக போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கலாம் மார்க்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, அலோ ப்ளவுஸ் எடுத்துங்க, எடுத்துட்டு இப்படி கரெக்டாக வைங்க, வச்சுட்டு இப்படி கரெக்டாக லெவல் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுடைய நெக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. வச்சுட்டு இப்படி அளந்துருங்க, இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த இதில் பார்த்துருவோம் ஹை பட்டியில், நம்மளுக்கு அதில் வந்து அந்த சைடு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இதாகுது. ஸோ இப்படி வச்சு பார்த்துருவோம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு தான் இருக்குது. ஸோ ஹை பட்டிலையும் 5 இன்ச்சு தான் வருது. ஹூக் பட்டிலையுமே 5 இன்ச்சு தான் இருக்குது. எனக்கு என்னென்னா, இந்த பக்கம் அளக்கும் போது கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தது நெக்கு. ஸோ அதனால தான் நான் டவுட்டாக இருந்துட்டு இந்த பக்கம் நான் அளந்தேன். அளந்தால் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. இப்படி உங்களுக்கு வந்துடும், அவங்க போடும்போது இப்படி வரும் நெக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதே 5 இன்ச்சில் வச்சு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். இப்போ நெக்குக்கு வந்து நம்ம இப்படி ரவுண்டு மார்க் போட்டுக்கலாம் ஃப்ரண்ட் நெக்குக்கு. பண்ணிட்டோம், அடுத்தது ஃப்ரண்ட்டுக்கு டாட் மார்க்கு. ஸோ இப்படி டாட் அண்டை கரெக்டாக பிடிச்சிங்க, பிடிச்சிட்டு இப்படி ஷோல்டர் டு டாட்டு கரெக்டாக இப்படி மார்க் போட்டுருங்க.
இப்படி என்ன பண்ணுங்க, இந்த சைட்டில் வச்சுங்க, சைட்டில் வச்சுட்டு இந்த மார்க்கும் பண்ணிங்க. இப்படி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டுடலாம். போட்டு முடித்தவொடனே இந்த டாட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துங்க அளவில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 inch பிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இதே 1 inch இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஹூக் பண்ணி அந்த வச்சு பார்த்துங்க, கரெக்டாக மார்க் பண்ணிங்க இங்கே ஹூக் பண்ணி முடிகிற இடத்துல. அப்புறம் இந்த டாட்டுக்குமே இப்படி வச்சு ஃப்ரண்ட்டு சைடில் வந்து இந்த டாட்லேருந்து மார்க் வச்சுங்க, சைட்டாக இருக்கிறதுக்கு. அப்புறம் இந்த சைட்டுடைய இறக்கம் எவ்வளோ இறக்கணுன்றத அதையும் மார்க் பண்ணிங்க அளவு ப்ளவுஸ் வச்சு. பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து ஷேப் மார்க் போட்டுக்கலாம். நம்ம போட்டுக்கிட்டோம். இப்போ சைடுக்கு வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் மார்க் போட்டுடலாம். நம்ம எவ்வளோ வெட்ட போகிறோன்றது, எக்ஸ்ட்ரா மார்ஜின் எவ்வளோ வெட்ட போகிறோன்றதும் போட்டுடலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ம்ஹோலில் வந்து அந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பேக்கில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் நான் எவ்வளோ எப்படி டவுன் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயும் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கவர் தட்டு எடுக்க போகிறோம். ஸோ கவர் தட்டு எடுக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படியே சின்னதாக போட்டு இந்த 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 இடத்துல இப்படி போட்டுட்டு இப்படி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் இவ்வளோண்ட கவர் தட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து துணி நிற்க தான் செய்யும். இப்போ நான் வந்து பேக் வெட்டினேன் பார்த்தீங்களா, அந்த பேக்கில் வெட்டதில் வந்து உங்களுக்கு அதே மாதிரி வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு துணி நிற்காது. ஆனால் ஃப்ரண்ட்டில் மட்டும் வந்து நீங்கள் இவ்வளோண்டு கவர் தட்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து துணி நிற்கும். ஃப்ரண்ட்டில் மட்டும் நிற்கும், பேக்கில் நிற்காது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட்லேயுமே வந்து நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த கவர் தட் எடுத்து தான் ஆகணும். இங்கே பாருங்கள், நான் போட்டு காட்டுறேன் பாருங்க மார்க்கு. 2nd மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நான் அந்த அளவுக்காவது நீங்கள் எடுக்கணும். இல்லை இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு 1/2 inch இங்கேருந்து ஒரு 1/2 inch நீங்கள் அந்த பள்ளம் வந்து எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு துணி வந்து அந்த இடத்துல நிற்காது. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன உண்டு எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் வந்து துணி நின்றுட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் பேக்கில் மட்டும் வந்து அந்த கவர் தட்டு எடுத்துகிட்டு அந்த ஷேப் வந்து கரெக்டாக எடுத்துட்டா மட்டும் பார்த்தாது. ஸோ கையிலையுமே நம்ம கை வெட்டும்போது கூட அந்த கவர் தட்டு எடுக்கும்போது நல்லா அந்த ஆழமாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நம்ம வெட்டணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு துணி வந்து சுத்தமாக ஆம்பூலாண்ட நிற்காது. இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அது எப்படின்னா நம்ம எப்படி அளவு எடுத்து நம்ம வெட்டுறோம் அப்படின்றதுனால தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம என்ன டிஃப்ரெண்ட் பண்ணி எப்படி பண்ண போகிறோன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு துணி நிற்காது. வாங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை வந்து வெட்டிடலாம். நம்ம அறுக்காத்து பண்ணிடுவோம் கரெக்டாக. எவ்வளோ டாட்லாம் பிடிக்க போகிறோன்றதுக்கு நேச் போட்டுடலாம்.
இப்போ இது சைட் டாட் பிடிக்க போகிறதுக்கு சென்டர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நேட்ச் போட்டுட்டு நம்ம மார்க்கும் பண்ணிடலாம். பண்ணிட்டோம், அப்போ ஃப்ரண்ட்டோ வெட்டிட்டோம். இங்கே பாருங்கள், பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு வந்து வெட்டிட்டோம். இப்போ பார்த்துங்க, ஸோ இப்போ இதை வந்து நான் முக்காயின் தள்ளி போட்டிருந்தேன். அந்த முக்காயின்ஸில் வந்து நீங்கள் இந்த டாட்டை பிடிப்பீங்க. இங்கே டாட்டை பிடிச்சிங்கன்னா கரெக்டாக ஃப்ரண்ட்டுடைய நேச்சோ பேக்குடைய நேச்சோ வந்து கரெக்டாக போய் உக்காந்துரும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டும் வந்து பிடிச்சிட்டோம். டாட் பிடிச்சிட்டோன்னா ஆமோல் டாட்டு இந்த இடத்துல இப்படி வரும். இந்த ஷேப் இப்படி வருது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்படி ஆழமாக நல்லா இப்படி போயிட்டு தையல் இப்படி போச்சுன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா துணியே நிற்காது. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற துணியே வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கவே இருக்காது, கொஞ்சம் கூட சுருங்கம் கூட வராது. ஸோ பர்ஃபெக்டாக போய் இது உக்காந்துரும். நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக ஆமோலில் வந்து துணி நிற்கவே நிற்காது கண்டிப்பாக. இதே மெத்தட் நீங்கள் கரெக்டாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கனா நிற்கவே நிற்காது. ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கையோ வெட்டி காமிச்சிடுறேன் பாருங்கள். நம்ம எப்பவுமே நார்மலாக கைக்கு வந்து மடிக்கிற மாதிரி மடிச்சிக்கலாம். இப்போ இதுதான் அளவு ப்ளவுஸு. ஸோ அளவு ப்ளவுஸுடைய கையை வந்து நம்ம இப்படி கரெக்டாக வச்சுக்குவோம். வச்சுட்டு இங்கே மார்க் போட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு 1.5 தள்ளி மார்க் போட்டுங்க. இங்கே கரெக்டாக மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம மார்க் பண்ணிடலாம். பண்ணி முடிச்சோன்னா இந்த கை வந்து நம்ம ஏற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அதே வாட்டத்துக்கு இங்கே நீங்கள் கையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து மார்க் இப்படியே பண்ணிட்டு போங்க. ஓகே, ஸோ நம்ம கை வெட்டிடலாம். கை வெட்டியிருக்கோம், இப்போ நேச் போட்டுடலாம். எவ்வளோ மடிக்கணும், எவ்வளோ சைட்டில் பிடிக்கணுன்றது சென்டர் நேச்சை போட்டுடலாம். போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம கவர் தட்டு எடுக்க போகிறோம் கையில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுக்க போகிறோன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது நம்ம இவ்வளோ கவர் தட்டு எடுக்க போகிறோம், நான் எடுத்து காமிச்சிடறேன் பாருங்கள். ஸோ அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுப்போம். இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் ப்ளவுஸ் தான், இது ரொம்ப இவங்க ஒல்லியாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு இந்த கவர் தட் எடுக்கிறேன். ஸோ இன்னும் வந்து பெரிய மெஷர்மெண்ட் வந்து பெருசாக ஆக ஆக உங்களுக்கு இந்த கவர் தட் வந்து இன்னும் நம்ம அதிகமாகவே எடுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ துணி எடுத்திருக்கேன் பாருங்கள், இவ்வளோ துணி எடுத்திருக்கேன். நமக்கு அப்படியே மடிச்சு காட்டுறோம் பாருங்கள். இதை இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இவ்வளோ டிஃப்ரெண்ட். நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஆமோலில் வச்சு தைக்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயுமே வந்து துணி நிற்காது, பேக்லேயுமே துணி நிற்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா கையிலையும் நான் வந்து கவர் தட் நல்லா எடுத்திருக்கேன், ஃப்ரண்ட்லேயும் வந்து நான் கவர் தட் நல்லா எடுத்திருக்கேன். ஸோ அந்த கவர் தட்டுக்கும் இந்த கவர் தட் கை கவர் தட்டுக்கும் ஃப்ரண்ட் கவர் தட்டுக்கும் கரெக்டாக போய் உக்காரோம். அதே மாதிரி பேக்லேயும் பார்த்தீங்கன்னா பேக்லேயும் நான் நல்லா அந்த ரவுண்ட் எடுத்து எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அந்த ஷேப்புமே போய் கரெக்டாக உக்காந்துடும். உங்களுக்கு ஆமோலாண்ட வந்து ஃப்ரண்ட்டில் பேக்கில் துணி நிற்கவே நிற்காது. ஸோ இதில் அளவு ப்ளவுஸில் ஏன் நிற்குதுன்றதுக்காக நான் அளவு ப்ளவுஸை கூட உங்களுக்கு வச்சு காமிச்சு அதில் வந்து எப்படி ஷேப்பில் அவங்க எடுத்துருக்காங்கன்றது. ஸோ அந்த மாதிரி ஷேப்பில் எடுத்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக நிற்கும். நீங்கள் இந்த நான் வெட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிற்கவே நிற்காது. இதுதான் கைஸ் இதோடைய இது. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை நான் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் கிளாத்லேயே போட்டு வெட்டிடுறேன். அப்படியே உங்கள் எதிர்க்கையே பார்த்துங்க. இப்போ நான் அதுக்கு முந்தி வந்து உங்களுக்கு இந்த யோக் பீஸை வெட்டிடுறேன்.
ஏன்னா ஆக்சுவலாக எதுக்கு நான் இந்த யோக் பீஸ் வந்து வெட்டலைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மெயினாக போட்டது இந்த ஆர்ம்ஹோலுடைய ப்ராப்ளத்துக்கு தான் நம்ம இந்த வீடியோ போட்டோம். அதனால தான் நான் அதுக்கு மெயினாக முக்கியத்துவம் கொடுக்கல. இப்போ இருந்தாலும் நான் ப்ராப்பராக உங்களுக்கு காமிச்சிடுறேன், அந்த யோக்கையும் நான் வெட்டிடுறேன். ஃபஸ்ட்டு அலோவ் க்ளோஸ் எடுத்து பார்த்துக்குவோம், யோக்குடைய இது லென்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஊகை பட்டியாண்ட 2.5 இன்ச் இருக்குது. இந்த இடத்துல 2.5 இன்ச் இருக்குது. இந்த நீட்டை வந்து அளந்துக்கலாம், அதுக்கு அளவு ப்ளவுஸில் அளவுக்கணும் தேவையில்லை, இதுலேயே அளந்துக்கலாம். கரெக்டாக இந்த அர்க்காத்துலேருந்து எடுத்து அதே மாதிரி இந்த அர்க்காத்தில் வைங்க. 8 இன்ச் வைக்கலாம், இங்கே 2.5, இங்கே 2.5, இந்த நீட்டு வந்து 8. நம்ம இந்த துணியிலே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 8 இன்ச் இருக்குதான்னு பார்த்துக்கலாம், இருக்குது. ஸோ இங்கே கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே கீழே மடிக்க போகிறதுக்கு ஒரு மார்க்கு, ஒரு 1 இன்ச்சில். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 1 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2.5 இருந்துச்சு இல்லையா ஹூக்கை பட்டியாண்ட, கரெக்டாக ஒரு மார்க் ஒன்று போடுங்க, எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க்கு. அதே மாதிரி இங்கே சைட்லேயும் 2.5 இருந்தது, இங்கேயும் கரெக்டாக வச்சு ஒரு மார்க்கு, மேலே 1/4 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று போடுங்க. ஏன்னா அந்த 1/4 இன்ச்சில் போடுற மார்க்கில் தான் நம்ம வெட்ட போகிறோம், இந்த கீழே வர மார்க்கில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து டீஸை வச்சு மார்க்கரில் ஒரு ஷேப் மாதிரி போட்டுக்கலாம், எவ்வளோ நம்ம வெட்ட போகிறோன்றது. போட்டுட்டோம், இதுதான் நம்ம வெட்ட போகிறோம். இப்போ வெட்டிடலாம். யோக்கையும் வெட்டிட்டோம் நம்ம, இப்போ ஒரிஜினல் கிளாத்தில் போட்டு வெட்டிடலாம். இதுதான் ஒரிஜினல் கிளாத்து. இதில் வந்து இந்த கலர் பார்ட்ரு ஒன்று இருக்குது, இந்த கலர் பார்ட்ரு ஒன்று இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஒரு பார்ட்ரு கைக்கு வைங்க, ஒரு பார்ட்ரு வந்து பின்னாடி பேக் சைடுக்கு வச்சுடுங்கன்னாங்க. நம்ம வந்து இந்த கலர் பார்ட்ரை வந்து கைக்கு வச்சுருவோம். ஃபஸ்ட்டு கை வெட்டி எடுத்துடலாம். இந்த நேச் வந்து கரெக்டாக இந்த பார்டர் வந்து நம்ம இவ்வளோ மடிப்போம் இல்லையா, அதனால இப்படி கரெக்டாக இங்கே வச்சுருவோம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் வச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் வந்து லைட்டாக ஜாயிண்ட் வரும் சின்னதாக, அது ஒன்றும் பெருசாக தெரியாது, வெளியில் தெரியாது, ஏன்னா நம்மளுக்கு தையலில் மறைஞ்சிடும். பட் இருந்தாலும் நம்ம ஜாயிண்ட் போட்டுடணும், போட்டோம்னா தான் சேஃப், அது துணி பிச்சுக்கிட்டு வராமல் இருக்கும். கொஞ்சம் வந்து நம்ம எப்பவுமே லைனிங்கை விட ஒரிஜினல் துணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தான் வெட்டணும். ஏன்னா தைக்கும் போது கொஞ்சம் முந்தி பிந்தி ஆகிடுச்சுனால அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். நம்ம கரெக்டாக வச்சு வெட்டக்கூடாது எப்பவுமே, அப்படி வச்சு வெட்டினீங்கன்னா சேஃப் கிடையாது. எப்போனா கொஞ்சம் முந்தி பிந்தி ஆகிடுச்சுன்னா அப்புறம் துணி வந்து பத்தாமல் போயிடும். கை வெட்டிக்கிட்டோம், வெட்டி எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது பேக் போட்டு வெட்டிக்கலாம். பேக்கு பார்டர் வந்து இந்த சைடு இருக்கு. இந்த பார்டரில் போட்டு எடுத்துடலாம். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா நேச் இங்கே இருக்குது, இதோடைய மடிக்கிற துணி இவ்வளோ தான் இருக்குது. நம்ம இப்படியே வச்சு இந்த கரெக்டாக அந்த அர்க்காத்தில் வச்சு வெட்டிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி நம்ம உள்ளே திருப்பி விட்டோம்னா ஸ்டிஃபாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அப்படியே வெட்டிடலாம் நம்ம. பேக்கையும் வெட்டிடும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் யோக் தான் வெட்ட வேண்டியது இருக்குது.
ஃப்ரண்ட்டும் வச்சிடலாம், அதே மாதிரி யோகியும் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரே நேரத்தில் வெட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வெட்டி எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டும் விட்டுடும் யோகம் விட்டுடலாம். ஓகே, விட்டுட்டோம். பேக்கு அண்டு ஃப்ரண்ட்டு யோக்கு கை எல்லாமே நம்ம வெட்டி எடுத்துட்டோம். ஓகே கைஸ், இதுதான் இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஆர்ம்ஹோலில் வந்து சுருக்கம் இருக்கவே இருக்காது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்கள். ஓகே கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.